வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு புது தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் பொங்குவது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணீரை போல பால் என்பது ஒரு எளிமையான திரவம் கிடையாது. பாலில் நீர், கொழுப்பு, புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் நிறைய தாது பொருட்களும் இருக்குது. பாலை கொதிக்க வைக்கும்போது பால் தனது கொதிநிலை அடைஞ்சதுக்கு அப்புறமா நீர் கொதித்து நீராவியாக மாறுது. அந்த நேரத்தில் கொழுப்பு புரதம் போன்றவை தனியாக பிரிஞ்சு பால் மேல்புறத்துல ஒரு ஆடையா படர்ந்துருது. அந்த நேரத்துல நீராவி மேல் நோக்கி ஆவியா வெளியே வர முயற்சி செய்யும். ஆனா அந்த நீராவிய மேலே செல்ல விடாமல் பால்ல படர்ந்துள்ள பால் ஆடை தடுக்கிறது. அப்போது அந்த ஆடையை தள்ளி கொண்டு நீராவி மேலெழும்பி வரும் ப்ராசஸ். இதுதான் பால் பொங்குகிறது என்கிறோம். சோ பால் பொங்கும் போது நம்ம அடுப்பை குறைப்பதும் மற்றும் கரண்டியால கலக்குவதும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுப்பின் வெப்பத்தை குறைத்ததால பாலில் உள்ள நீருக்கு கிடைக்கும் வெப்பத்தின் அளவு குறையும். இதனால பாலில் உள்ள நீர் கொதிநிலை எட்டும் வேகமும் குறைஞ்சு போயிருது. அதே போல பாலை கரண்டியால கிண்டும் பொழுது பாலின் மேல் படர்ந்திருக்கும் பாலாடை உடைக்கப்பட்டு நீராவி மேலே செல்வதற்கான தடையும் நீக்கப்படுது. இதனால தடையின்றி நீராவி மேலே செல்வதால் பால் பொங்குவதும் நின்று வருகிறது. சோ இந்த வீடியோல நம்ம பால் ஏன் பொங்குது அப்படிங்கறதுக்கான சரியான ரீசன்ஸ் பாத்துட்டோம். இப்பதான் உங்களுக்கு இந்த ரீசன் நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.